இன்று தனித்தனியாக வெளியிடப்படுகின்றன. 2022-23 கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 20ஆம் தேதி நடைபெற்றது. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 938,291 பேரும், 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 880,000 பேரும் எழுதினர். இதில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று காலை 10 மணிக்கு வெளியிடப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பிற்பகல் 2 மணிக்கு 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளது. தேர்வர்கள் www.tnresults.nic.in என்ற இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்தில் மே 19ஆம் தேதி இன்னைக்கு பாத்தீங்கன்னா 11th and 12th ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. அதாவது இன்னைக்கு பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆக போற நேரத்துல 10 மணிக்கு வந்து இந்த 10th and 12th ரிசல்ட் ரிலீஸ் ஆகுதுங்க. 10th முடிச்ச பேருக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன குரூப் எடுக்கணும்னு குழப்பமானதுன்னா நம்ம என்எஸ்என் டீச்சிங்ல நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதே பண்ணுங்க. இதே நீங்க 12th முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா அதுக்கு காலேஜ் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் பாருங்க உங்களுக்கு எந்த குரூப் எடுத்தால் நல்லாயிருக்கும். பிஎஸ்சி, பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், பிசிஏ, பிபிஏ எல்லாத்துக்கும் நாங்கள் வீடியோ போட்டு வச்சிருக்கோம், மறக்காம பாருங்க. இந்த வீடியோ இன்னும் முடியலைங்க, ஃபுல்லாக இருக்கும், உட்காந்து பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்எஸ்என் டீச்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பார்க்கலாம், டேட்டா பேசியும்.